ரெசிபி பருப்பு தோசை. இது ரொம்ப ஹெல்த்தியான தோசை, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த தோசையை வாரத்தில் 2 நாள் சாப்பிடுவோம். பருப்பு தோசைக்கு மாவரைக்கு என்னென்ன பருப்பு தேவைன்னா, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு. இவங்கக்கிட்ட மசூர் தால் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து இதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க. இதில் துவரம் பருப்பு பாசிப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட போகிறோம். இந்த ஒரு டம்ளர் வந்து ஃபில் பண்ண போகிறோம், 1 கப் வந்து ஃபில் பண்ண போகிறோம். துவரம் பருப்பு வந்து இவ்வளோ எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கம்மியாக போட்டிங்கனாலே போதும், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆர் 1 டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதும். பாசிப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே போடுவோம். இது கடலைப்பருப்பு. நாலு பருப்புமே சேர்த்து ஒரு கப் எடுத்துருக்கோம். இதை வந்து 3 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும். ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கலாம். ஏன்னா ஊற வச்ச தண்ணியிலே தான் அரைக்க போகிறோம். இப்போ இந்த பருப்பை 2-3 தடவை வாஷ் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். பருப்பு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதில் தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 3 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் எப்படி மாவரைக்கிறதுன்னு பார்ப்போம். பருப்பு நல்லா 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பருப்பு போட்டுடலாம். பருப்பு நிறைய இருக்கிறதுனால நான் 2 பேட்சாக அரைக்க போகிறேன். இந்த பருப்பு கூட என்னென்ன போடணும் அப்படின்னா, பூண்டு 1/5 பல், இஞ்சி 1 இன்ச், இஞ்சி டைஜஷனுக்காக போடுறோம். சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம். இதில் நான் பரிசு எதுவும் போடல, சின்ன வெங்காயம் போட்டோம்னா தான் தோசை கல்லில் தோசை ஒட்டாமல் வரும். ஜீரகம் 1 டீஸ்பூன். இது கூடவே வரமிளகா 1 போட்டால் போதும், இது சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 போடுறேன். கருவேப்பிலை, தேவையான அளவு கல்லுப்பு, இது கூட தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். பருப்பு ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சிடலாம். அரைச்சிட்டோம், அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. மீதி இருக்கிற பருப்பையும் போட்டு அரைச்சிடறேன். செகண்ட் பேட்ச் நான் அரைச்சிட்டேன். மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவு 3 மணி நேரம் புளிக்கணும், வெளியிலேயே வச்சிடலாம். 3 மணி நேரம் இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். மாவு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு புளிச்சா போதும். இப்போ இது கூடவே பெருங்காயம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசை இடலாம். திக்கா இருக்கு, இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு தோசைங்கிறதுனால ஹெவியா இருக்கும், நல்லா மொத்தமா வரக்கூடாது, மெல்சா தான் நாங்கள் விடணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கு. தோசைக்கு நல்லா காஞ்சிருச்சு. இதெல்லாம் லைட்டாக ஆயில் போட்டுட்டு மெரிசா தேங்க, இந்த தோசை மெரிசா இருந்தாலும் நல்லாயிருக்கு. நான் இதில் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆயில் இல்லைன்னா நெய், உங்களுக்கு எது பிடிக்குமோ அது போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், ஏன்னா இது பருப்பு, அப்போ தான் வந்து பருப்பெல்லாம் வேகும். நல்லா இப்போ வெந்துச்சு.
பாருங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு, நல்லா கலரும் மாறிடுச்சு. இந்த சூடில் தோசையை வந்து எடுத்துடலாம். இப்போ மொறு மொறு பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தோசை தக்காளி சட்னி கூட ரொம்பவே நல்லா போகும். புளிப்பான சட்னி எல்லாத்துக்கூடவும் இந்த தோசையை வச்சு சர்வ் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.